ஆன் வெல்கம் டு ஷெரீன்ஸ் வேர்ல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிளாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி மார்னிங் போல் வந்து சாம்பார் போட்டு இட்லி சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு தான் பருப்பு வேக போட்டுட்ருக்கேன். காலையிலே போட்டேன். அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் வந்து தீர்ந்து போயிருந்துச்சு, அதனால் அதையும் ரீஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை ரீஃபில் பண்ணிட்டேன். நான் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் தால்ச்சா இதுக்கெல்லாம் மசூர் தால் தான் யூஸ் பண்ணுவேன். துவரம் பருப்பும் நல்லா தான் இருக்கும், இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்து நாட்டு சர்க்கரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போது சுகரை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு, ஒயிட் சுகர் அலஹம்துலில்லாஹ். ஆனால் இருந்தாலும் சில சில ஸ்வீட்ஸ்க்கு வந்து ஒயிட் சுகர் தான் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளஃபியாக வர்றதுக்கெல்லாம். அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி வந்து நாட்டு சர்க்கரை தான் நார்மலாக டீ காஃபி அது மாதிரி நம்ம யூஸ் மற்ற யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ வந்து இது விஇஇ அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஆத்தன்டிக்காக நல்லாவே இருக்குது, நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக அண்ட் ரியலாக இருக்குது. அதனால் இதுவும் வாங்கிட்டு இது ஒரு அரை கிலோ போல் ஒரு ஊரில் வந்து நூற்றி எனக்கு ரேட்டு ஞாபகம் இல்லை, அதனால் அதுவும் வாங்கி ஃபில் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து வரும்போது தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றது, இங்கே இருக்கும் பட் இங்கே விட எனக்கு என்னமோ ஊரில் தான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறையா ஆப்ஷன்ஸும் இருக்கும், அதனால் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு டீயும் வந்து குடித்தாச்சு அன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து சுகரை விட நம்மளுக்கு இது இனிப்புமே வந்து என்னைக்கிட்ட அது சுகர் இனிப்பை விட இது இனிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போது எடுத்துக்கலாம், அப்புறம் போக போக பழகிடும். அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டாச்சு, ஐ மீன் டீ குடிச்சு முடிச்சாச்சு. அன்னைக்கு வந்து வெளியில் போகிற வேலை ஒன்று இருந்துச்சு, மார்னிங்கே வந்து வெளியில் கிளம்பியாச்சு, ஒரு அஃபிஷியல் ஒர்க்கும் இருந்துச்சு, அப்புறம் வெளியில் கொஞ்சம் வேறு வேறு இடத்துக்கு போகிறதும் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். காலையிலே ட்ரம் ஸ்டிக்கை வந்து பொதுவாக இது மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் சீவிட்டு கேரி பேக்கில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வீணாக போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். அதனால் வந்து இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் ஈஸி, அட் த சேம் டைம் சமைக்கும் போதும் எடுத்து ஜஸ்ட்டு கழுவிட்டு நடுவில் ஒரு ஸ்லிட்டு போட்டு சமைச்சிடலாம். அதனால் இதை மாதிரி இப்போ சீசனாக என்னன்னு தெரியல, இங்கே முருங்கைக்காய் ரொம்பவே நல்லா இருக்குது, இல்லைன்னா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்காது. இப்போ வந்து மசாலா நல்லா இருக்குது முருங்கைக்காய். அதுக்கப்புறம் அதையுமே வந்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னா அப்புறம் சமைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதனால தான் அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்றது. அதுக்கப்புறம் அதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இந்த பாக்ஸ் வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அதாவது நான் கூட நினச்சா சரி ஃபேன்சியாக இருக்குது, ஓகே நம்மளுக்கு அவ்வளோ வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்காதுன்னு, பட் மஷாலா சீரியஸ்லி சொல்கிற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய வந்து முன்னாடிலாம் வந்து இலை வந்து வீணாக போயிடும், மல்லி இலை. ஆனால் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கிறது அந்த டோர்லேயே வச்சுட்டேன். ஆனால் சுத்தமாக வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்து நல்லா தாங்குது. அதனால் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அந்த மூடி வந்து கொஞ்சம் திறந்துட்டு மூடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு பழக்கம் இல்லைல்ல அதனால். ஆனால் அதுவுமே போக போக செட் ஆகிடும். அது மாதிரி வச்சுட்டு இது மூடி மட்டும் பட் அதுவுமே ஒன்ஸ் அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது வச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், நிறையா சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் அதை மாற்றணும். அதுக்கப்புறம் வெளியே கிளம்பி போயாச்சு. அன்றைக்கி வந்து வெளியில் ரொம்ப ஹேஸியாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப ஒரு ஃபாகியாக, அதாவது குளிர் இல்லை லைக் வெயில் தான், ஆனால் ஒரு புகையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஊரே. அதுக்கப்புறம் போய் அங்கே ஷம்ஸ் புட்டிக் அப்படின்னு ஒரு மால் இருக்குது, அது உள்ளே கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே நம்ம அபுதாபியில் மதினத்தல் ஜாயதுலாம் இருக்குல்ல, ஐ மீன் மதினத்தல் ஜாயதுன்னு ஒரு இடம் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதுக்கிட்ட வந்து ஷீன் இருக்குது. ஷீன் ஆல்ரெடி வந்துடுச்சு பட் நான் போனதில்லை. அஜ்மானில் இருக்கிற ஷீன் அவுட்லெட்டுக்கு போயிருக்கேன், இங்கே இருக்கிற ஷீனுக்கு போனதில்லை. சரி ஓகே அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே போனோம். அங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட், நிறைய கடை, அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் அந்த ரோட்டில் நிறையா இருந்துச்சு. இப்போது எப்படி சொல்கிறது, அங்கே போனாலே நிறையா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ரோட்டில். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேம் ட்ரேடிங் இருந்துச்சு, அதெல்லாம் அந்த வழியில் போய் ஷீன் அவுட்லெட் கிட்டே போயாச்சு. ஷீன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து மூணு ஃப்ளோராக இருந்துச்சு, அதாவது சின்னதாக கீழே ஐ மீன் போனதோட கிரவுண்ட், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட், அப்புறம் டாப் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படி. இதில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஷீன் ஆக்சுவலாக வந்து ஒரு வெப்சைட்,
ஒரு நம்ம ஃபேஷன் ஆக்சசரிஸ்லாம் இருக்கிற ஒரு வெப்சைட். அது வந்து யூஏயில் இருக்குது, இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன், இப்போ என்னன்னு தெரியல. அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன்சி. அந்த கொரியன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் அங்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நிறைய பிராண்டட், உண்மையாக ரியல் பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக போடுந்தாங்க. இப்போ வந்து டால்ஷன் கெபானா இதெல்லாம் வந்து ரொம்ப காசு அதிகம், லைக் வெளியில் வாங்குறோம்னா இது 50 dirhams கம்மி, இப்போ இது வந்து ஒரு 200 dirhams இருக்கும் இந்த லிப்ஸ்டிக். அந்த மாதிரி அது மாதிரி நிறைய வந்து ஆஃபரில், ஆஃபர் இந்த சென்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு தான் அங்கே வராங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து சும்மா பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. என்ன ஒன்று, ஷேடு வந்து நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் ஷேடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. லிப்ஸ்டிக்லாம் ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்கி, பட் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் வந்து கொஞ்சம் ஃபேர் டோன் தான் இருந்துச்சு, ரொம்ப ஃபேராக இருக்கிற டோன் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு என்னமோ நம்மளுக்கு அவ்வளோ செட் ஆகாது. அது ஃபேர் இந்த சென்ஸ் ரொம்ப ஃபேரான ஒயிட்டு, லிட்ரலி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் வாங்க முடியல. பட் இந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஹைலைட்டர், லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிப்ஸ்டிக்கில் வந்து பால் ஜாய்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட 55 dirhams வந்து ஆன்லைனில் போட்டிருக்காங்க, இங்கே 10 dirhams தான். ஆனால் ரியல் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் இது, ஃபேக் ஃபர்ஸ்ட் காப்பி கிடையாது, ஒரிஜினல் ப்ராடக்ட். பட் எனக்கு எப்படின்னு தெரில எப்படி கொடுக்குறாங்கன்னு, அதோட ரெவல்யூஷன் இது, இந்த ஷேடு நல்லா இருந்துச்சு அதனால் இதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே நிறைய சாம்பிள் பீஸ்லாம் வந்து சில ஷாப்பில் வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து இங்கே 2 dirham 3 dirhamனு போட்டுருந்துச்சு சில பிராண்டட் ஐட்டம்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாரின்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ரூம் ஒரு இப்போ ஒரு எப்படி சொல்லுது 50 ml வந்து 80 dirhams அந்த மாதிரி இருக்கும், ஒரு ரேட்டுக்கு 1700. நைக்காவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இங்கே வந்து அதெல்லாம் சாம்பிள் பீஸு 2 dirhams 3 dirhamsன்னு இருந்துச்சு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, அதனால் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு வெளியே ஆகிட்டோம். அப்புறம் பக்கத்தில் கிரேம் ட்ரேடிங்க்கு போய் ஜஸ்ட்டு சும்மா, அது நார்மல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தான், அங்கே போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அங்கே எதுவும் வெளியில் விட்டோம், என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போனேன். பட் நார்மலாக எல்லா ஷாப்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியாகியாச்சு. நிறையா நல்ல நல்ல ஹேண்ட் பேக்ஸ்லாம் இருந்துச்சு, இதனால ரேட்டு வந்து அங்கே கொஞ்சம் அதிகம்தான். அதுவும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நான் வந்து ஒரு பால்ஜாய்ஸ் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் ஒரு அந்த டோனர், அப்புறம் ஒரு குட்டி ஃபவுண்டேஷன், இது மட்டும் நான் வாங்கிட்டேன். எல்லாமே சேர்த்து ஒரு 15 dirham சம்திங் தான் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அங்கேருந்து பேர்ட்ஸ் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போனால் அங்கே போகிற வழியெலாம் சரியான ஒரு மாதிரியான புகையாக தாங்கலை, லைக் புகை இல்லை அது, பட் ரொம்ப ஒரு ஹேஸியாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும், பில்டிங்ஸ்லாம் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு பில்டிங்லாம். அதிலே போயிட்டு அங்கேருந்து ஒரு கிட்ட ஒரு 20 minutes நம்ம போனோம்னா அங்கே நிறைய பேர்ட்ஸ், அதாவது பெட் அனிமல்ஸ் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே நிறைய பேர்ட்ஸ், அதுமாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸாக வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க, கந்தூத் பேர்ட்ஸ், அது ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு நேம் வச்சு, அந்த மாதிரி ரொம்ப பெரிய இடமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஓல்டாக இருந்துச்சு, உங்களுக்கு அந்த தரையெல்லாம் பார்த்தா தெரியும். அது மாதிரி ரொம்ப க்யூட் க்யூட்டாக நிறைய பேரட் வெரைட்டிஸ் எல்லாமே பெட் ஷாப்பில் இருக்கிற எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அங்கே பேரட்டுமே வந்து